இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நவீன தொழில்நுட்பத்தின் மூலமா விவேக்கோட கேரக்டரை ஒரு படத்துல உருவாக்கியிருக்காங்க. அது தொடர்பா தான் பார்க்க போறோம். சென்னையில பிரபலமான சரவணா ஸ்டோர்ஸ் அதிபர் நடிக்கும் படத்தை ஜெடி ஜெர்டி என ரெட்டையர்கள் இயக்கிட்டு வராங்க. ஊர்வசி ரவுட்லா பிரபு நடிக்கும் இந்த படத்துல சரவணா ஸ்டோர்ஸ் அதிபரோட நண்பனாக நடித்திருக்காரு. இந்த படம் முழுக்க அவர் அண்ணாச்சியுடன் வரும் காட்சிகள் இடம்பெறுது. 70% படப்பிடிப்புகள் முடிவடைந்த நிலையில தான் விவேக் மரணம் அடைந்திருக்காரு. விவேக் கேரக்டரை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோட உருவாக்கிட்டு வராங்க படக்குழு. விவேக்கோட சாயல் கொண்ட ஒருவரை நடிக்க வைத்து பின்னர் அதனை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோட அதை விவேக் கேரக்டரா மறு உருவாக்கம் செய்திருக்காங்க. இருந்தாலுமே விவேக் நடிக்க வேண்டிய காட்சிகளை குறைக்கவும் முடிவு செய்திருக்காங்க. இது போன்ற முயற்சிகள் தமிழ் சினிமால இதற்கு முன்பும் நடந்திருக்கு. பத்ரகாளி படத்துல நடிச்சு கொண்டிருந்த ராணி சம்யுக்தா விமான விபத்துல மறைந்ததை தொடர்ந்து அந்த படத்துல நடிக்க அவங்க நடிக்க வேண்டிய காட்சிகள் அவரை போன்ற தோற்றம் கொண்ட நடிகையை வைத்து லாங் ஷாட் மற்றும் பேக் ஷாட் வகையில எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. தற்போதைய நவீன தொழில்நுட்பம் இதனை எளிமையாக்கி இருக்கு. ஆனா இந்தியன் 2 படத்துல விவேக் நடித்த காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டு புதிய நடிகர் அந்த காட்சியில நடிக்க இருப்பதாக சங்கர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு.